Dear students, I am Manohar. In the video, we will see 10th Max Chapter 3 Exercise 3.17 Question Number 4. Question read pannunga. If A is a matrix elements, then find the transpose of A. A is a transpose. First, we will see the matrix. A equal to the elements. 5, 4, 3, 1, -7, 9, 3, 8, 2. இந்த மேட்ரிக்ஸில் வந்து இதை பாருங்க, இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ 1, அதே மாதிரி செகண்ட் ரோ, ரோ 2, அதே மாதிரி இது வந்து தேர்ட் ரோ, ரோ 3. அதே மாதிரி இது வந்து காலம் வைஸ் பார்க்கும்போது இது காலம் 1, இது வந்து காலம் 2, வெர்டிக்கலாக உள்ளது காலம் 2, அதே மாதிரி இது வந்து என்னது காலம் 3. அப்போ இதில் 3 ரோ இருக்குது, அதே மாதிரி 3 காலம் இருக்குது, சரியா? 3 ரோ 3 காலம் இருக்கிறதுனால இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்னால் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? 3x3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்போஸில் எழுத சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போஸ் அப்படின்போது நல்லா பார்த்துடுங்க, ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்போது ஏடி அப்படின்ட்டு எடுத்துக்கிடணும். இப்போ இந்த ரோ 1 வந்து நம்ம காலம் 1 மாற்றிடணும், சரியா? ரோ 1 வந்து காலம் 1 எழுதணும், ரோ 2 வந்து காலம் 2 எழுதணும், ரோ 3 வந்து நினைச்சிடணும் காலம் 3 எழுதணும். கிளியர்? இப்போ ரோ 1 வந்து நம்மளுக்கு 5, 4, 3 தான் ரோ, அதை அப்படி நினைச்சிடறேன் மாற்றி எழுதுறேன், காலம் வைஸ் எழுதுறேன், 5, 4, 3 அப்படியே மாற்றி எழுதிட்டேன். இந்த ரோவை வந்து அப்படி நினச்சேன் காலமாக ஃபஸ்ட்டு காலமாக எழுதிட்டேன், அதுமாதிரி ரோ 2 வந்து செகண்ட் காலமாக எழுதுறேன், 1, -7, 9ன்றது செகண்ட் ரோ, அதை வந்து அப்படி காலமாக எழுதுறேன், செகண்ட் காலமாக 1, -7, 9. அதே மாதிரி பாருங்கள், இது தேர்ட் ரோ, இதை வந்து தேர்ட் காலமாக எழுதணும். அப்போ 3, 8, 2ன்றது செகண்ட் தேர்ட் ரோ, இதை வந்து தேர்ட் காலமாக எழுதுறேன், அப்போ 3, 8, 2. கிளியர்? இப்போ பாருங்க, இது வந்து என்ன மேட்ரிக்ஸில் இருக்குன்னா 3x3 மேட்ரிக்ஸில் தான் இருக்குது, 3x3 மேட்ரிக்ஸில் தான் இருக்குது. அதாவது கொடுத்துருக்க ரோவை அப்படியே காலமாக எழுதணும், ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றணும், தேர்ட் ரோவை வந்து நினச்சிடணும் தேர்ட் காலமாக மாற்றணும். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.